இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற 99% ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு லேப்டாப்பை பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அதில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு க்ரோம் பயன்படுத்துறீங்களா? அவ்வளோதான், போச்சுங்க. ஏன்னா க்ரோமை பயன்படுத்துறது தப்பு கிடையாது, அதை எப்படி சேஃபாக பயன்படுத்தணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 6 செட்டிங்ஸ் க்ரோமில் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லேப்டாப்பில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் சைட் செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், கேமரா, மைக்ரோஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் க்ரோமில் ஒரு சைட்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உங்கள் லொக்கேஷனை நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம தெரியாதனமாக ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா லொக்கேஷனை அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து தடுக்கிறதுக்கு டோன்ட் அலோ சைட் சி யுவர் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் போகக்கூடிய சைடில் லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்ற விஷயமே அது கேட்காது. ஸோ முதல் விஷயமா டோன்ட் அலோவை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைட் செட்டிங்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன், கேமரா இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே டோன்ட் அலோவை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னால் மச் பெட்டராக இருக்கும். அண்ட் ரெண்டாவது நீங்கள் பண்ணக்கூடியது செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரீடைரக்ட் ஆகக்கூடிய சைட் ஒருவேளை HTTPSஆக இருக்கும் அல்லது HTTPயாக இருக்கும், அதாவது SSL சர்டிஃபிகேட்டை மேபி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது செக்யூரான சைட் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் செக்யூர்டு கனெக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நீங்கள் HTTPS அப்படின்ற கனெக்ஷனுக்குள்ளே மட்டும்தான் போகிறதுக்கு அந்த குரோம் உங்களுக்கு அலோவ் பண்ணும். மூன்றாவது, அதே செட்டிங்ஸ்குள்ளேயே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒரு சைட்டில் உங்களுக்கு பாப்அப் ஆகிட்டு டேட்டா ரீடைரக்ட் ஆகும்போது கூட ஒரு சில செக்யூரிட்டி ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டிஃபால்ட்டாக டோன்ட் அலோ சைட் டு சென்ட் பாப்அப்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஒருவேளை சைட் கேன் சென்ட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதை டோன்ட் அலோ சைட்ஸ் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது, அதேதுக்கு மேலே குக்கீஸ் அண்ட் அதர் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் உங்களை குக்கீஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிட் பண்ணாததுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு எப்போவுமே ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷனில் மோஸ்ட் ஆஃப் த க்ரோம் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷனில் வைக்கும்போது ஃபாஸ்ட்டாகவே ஒரு டேஞ்சரஸ் வெப்சைட்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்ததாக உங்களுடைய க்ரோம்லேயே லெஃப்ட் சைட் மெனுக்கு கீழே சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது இப்போ நான் இந்த விண்டோவில் காட்டக்கூடிய மாதிரி கூகுள் க்ரோம் க்ரோஸ் ஆயிருந்தாலுமே பேக்ரவுண்ட் ஆப் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணுமா அப்படின்றது ஆனில் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது மச் பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சேஃபாக இருங்க. தேங்க்யூ.